வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து தமிழில் ஜாவாவில் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கிளாஸை பற்றி. இப்போ ஜாவாவில் வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ் வந்து ரொம்ப முக்கியமான கிளாஸ். ஏன் இது ரொம்ப முக்கியமான கிளாஸ் அப்படின்னா, நம்ம கிரியேட் பண்ணுற ஒரு சாதாரண ப்ரோக்ராம் கூட அதில் மெயின் மெத்தட் இருக்கும். அந்த மெயின் மெத்தடில் ஆர்கியூமெண்ட்டாக ஒரு ஸ்ட்ரிங் அரேவை தான் பாஸ் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஸ்ட்ரிங் லேர்னிங் டெமோ அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படின்னு மெயின் மெத்தட் இருக்குது. அந்த மெயின் மெத்தடில் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே இருக்குது. அப்போது ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணணும் ஜாவாவில் அப்படின்னா கூட நமக்கு வந்து ஸ்ட்ரிங் கிளாஸ் பற்றின நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படுது. அப்போ அந்த ஸ்ட்ரிங் கிளாஸில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல் கேள்வி, ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங்குங்கிறது கிளாஸ். நமக்கு தெரியும் ஜாவாவில் வந்து ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருந்தாலே அது வந்து கிளாஸாக இருக்கும், அப்படி இல்லைனா அது வந்து ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். இப்படி ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டராக இருக்கிறதே ஒரு கிளாஸ். ஒரு கிளாஸை என்னென்னு சொல்லலாம், ஒரு கிளாஸ் தான் வந்து ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப். அப்போ இதை கிளாஸ்னு சொல்லலாம், ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். இந்த நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் எல்லா கிளாஸ்லையுமே நமக்கு வந்து பயன்படும். நம்ம கிரியேட் பண்ணுற சின்ன ஜாவா ப்ரோக்ராம்லேருந்து பெரிய பெரிய ஜாவா ப்ரோக்ராம் வரைக்கும் நமக்கு பயன்படும். அப்படி என்னங்க ஸ்பெஷாலிட்டி இந்த ஸ்ட்ரிங்கில் அப்படின்னா, ஏன்னா ஸ்ட்ரிங்குங்கிறது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ். கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ்னா எல்லா கேரக்டரையும் இது வந்து சப்போர்ட் பண்ணும். நீங்கள் கீபோர்டில் வச்சிருக்கிற எந்த கேரக்டர் கொடுக்கணும்னாலும் அதை வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்கலாம். அப்போ கண்டிப்பாக நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது நிறைய கேரக்டர்ஸ் நம்ம வந்து பாஸ்வேர்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், யூசர் நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும், அதில் ஆல்ஃபபெட்ஸ் இருக்கும், நியூமரிக் இருக்கும், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்கும், கேபிட்டல் லெட்டர் இருக்கும், ஸ்மால் லெட்டர் இருக்கும், அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா. அது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு ஒரு கிளாஸ் வச்சிருக்கோம். அதனால தான் இது வந்து ஒரு நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த ஸ்ட்ரிங்னு ஒரு கிளாஸ் இருக்குன்னா அது எங்கெங்க இருக்குது அப்படின்னா, இது வந்து ஜாவா டாட் லாங் அப்படிங்கிற பேக்கேஜில் இருக்குது. சரி, இந்த ஸ்ட்ரிங் இல்லாமல் மெயின் இந்த ஸ்ட்ரிங்கில் தான், இந்த ஸ்ட்ரிங்கோட தான் மெயின் மெத்தட் கண்டிப்பாக இருக்குது. அப்போ ஸ்ட்ரிங்கை கற்றுக்கிட்டால் தான் நான் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ண முடியும், இது எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னா, ஒரு ரெண்டு மூணு ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது, ஒன்றா பார்ப்போம். முதல் ஸ்பெஷாலிட்டி, இப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் ஒரு கிளாஸுக்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். முதல்ல கிளாஸ் நேம் எழுதணும், அந்த கிளாஸ் நேம் எழுதி ரெஃபரன்ஸ் நேம் எழுதணும், ஈக்குவல்ஸ் டு கொடுக்கணும், நியூங்கிற கீவேர்டு கொடுக்கணும், கிளாஸ் நேம் கொடுக்கணும், நீங்கள் என்ன கன்ஸ்ட்ரக்டர் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும், இல்லை டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர்னா நார்மலாக ப்ராக்கெட்ஸ் கொடுத்து செமிகோலன் கொடுத்துடணும். இப்படி தான் நீங்கள் வந்து வழக்கமாக நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். இதுதான் ஆப்ஜெக்ட், நியூன்னு கொடுத்து கிளாஸ் நேம் கொடுக்குறது தான் ஆப்ஜெக்ட், இதுதான் அந்த ஆப்ஜெக்டோட ரெஃபரன்ஸ் நேம் இல்லை இன்ஸ்டன்ஸ் நேம். சரி, அப்போ ஸ்ட்ரிங்குக்கும் இதே மாதிரி தானே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்ட்ரிங்குக்கு இப்படி கிரியேட் பண்ணலாம். இப்போ நான் ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு கொடுத்து ஸ்ட்ரிங்கில் வந்து நார்மலாக உள்ள ஒரு ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணுற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது, அதனால் ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்து நான் இப்படி முத்து அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, S1 அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டோட மெமரியில் இதான மெமரி, நியூங்கிறதான மெமரி, அதோட மெமரியில் முத்துங்கிற வேல்யூ போய் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்படியும் ஸ்ட்ரிங்குக்கு வந்து நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். இன்னொரு ஸ்பெஷாலிட்டி, ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு கிரியேட் பண்ணலாம். அப்போ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டும் ஸ்ட்ரிங் லிட்ரலும் வேற வேறையா அப்படின்னா, லிட்ரலும் ஆப்ஜெக்ட் மாதிரியே தான், ஆனால் என்னங்கிறது பாருங்க, இதுதான் ஸ்ட்ரிங் லிட்ரல். அதாவது நியூங்கிற கீவேர்டே இல்லாமல் உங்களால் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியும். இதுவும் S2ங்கிறதும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், இதை ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரிங் லிட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான். இந்த இடத்துல நியூ கீவேர்டே இல்லாமல் நம்மளால் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுதா, இதை நான் ப்ரோக்ராம்லையும் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி நம்மளால் ரெண்டு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுதா. இப்போ S1 ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, S2 ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இந்த S2ங்கிறது நியூ கீவேர்டு இல்லாமலே கிரியேட் ஆயிருக்கு. ஆ, அது எப்படிங்க நியூ கீவேர்டு இல்லாமலே கிரியேட் ஆகும் அப்படின்னா, அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ இது வந்து உள்ளே வந்து நியூ கீவேர்டு கொடுத்தா என்னாகும், நியூ கீவேர்டு கொடுக்கலன்னா என்னாகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் முதல்ல ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல்ஸ் டு முத்து அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இங்கே ஸ்ட்ரிங் S2 ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் முத்து அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ நியூ ஸ்ட்ரிங் ஆஃப்னு கொடுத்தீங்கன்னா நமக்கு தெரியும், நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் ஆப்ஜெக்ட் எல்லாம் ஜாவாவில் ஸ்டோர் ஆகிற இடத்துக்கு தான் ஹீப். ஹீப்னா வந்து குவிச்சு வைக்கிறது, ஆப்ஜெக்ட் எல்லாம் அப்படியே வட்ட வட்டமாக போட்டு போட்டு இங்கே எல்லாம் குவிச்சு வச்சுக்கலாம். எத்தனை ஆப்ஜெக்ட் வேணுமோ அத்தனை ஆப்ஜெக்ட் நம்ம வந்து வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட், இப்படி குவிச்சு வச்சுக்கிற ஒரு இடத்துக்கு தான் வந்து ஹீப் அப்படின்னு பேர். அந்த மெமரிக்கு வந்து ஹீப் மெமரின்னு பேர். நம்ம நியூ கீவேர்டு கொடுத்து ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணாலே அது வந்து ஹீப் மெமரியில் போய் உட்காரும். ஒருவேளை நீங்கள் நியூ கீவேர்டு கொடுக்காம நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணீங்கன்னா, இந்த ஹீப் மெமரிக்குள்ளே தனியாக ஸ்ட்ரிங்குக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஏரியா, ஒரு அலோகேட்டட் ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவுக்கு வந்து SCP சுருக்கமாக, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல், SCP ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு பேர். நீங்கள் கிரியேட் பண்ணுற ஸ்ட்ரிங் லிட்ரல்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல், இதுக்குன்னு ஸ்ட்ரிங்குக்குன்னு தனியாக ஹீப் மெமரிக்குள்ளேயே ஒரு தனியாக அலோகேட்டட் மெமரி ஸ்பேஸ், அங்கே போய் கிரியேட் ஆகும். இப்படி நியூ கீவேர்டு இல்லாமலே ஸ்ட்ரிங் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம். இது வந்து அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. அப்போ ஒரு ஸ்பெஷாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஆப்ரேட்டர், இப்போ நான் எழுதுகிற ஆப்ரேட்டர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ப்ளஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர். இது என்ன பண்ணும், ப்ளஸ் அப்படின்னா ப்ளஸ் வந்து வழக்கமாக அடிஷன் வேலையை பண்ணும்.
அடிஷன் ஆப்ரேட்டர் தான் இதுக்கு பேரு. இந்த அடிஷன் ஆப்ரேட்டர் ஸ்ட்ரிங்கில் மட்டும் எப்படி ஆக்ட் ஆகும்னா, அடிஷன் ஆப்ரேட்டராக ஆக்ட் ஆகாது, இந்த ப்ளஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு ஆக்ட் ஆகும். அப்போ கன்கார்டினேஷன்னா என்னங்க, வாங்க பார்க்கலாம். இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். நான் வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலன் 5 + 4 அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ நான் இது வந்து அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். இப்போ 5 + 4 எனக்கு வந்து அவுட்புட் வந்து 9 வந்திருக்கு. ஒன்றுமே பிரச்சனை இல்லை, கரெக்டான அவுட்புட். நான் வந்து ரெண்டு இன்டீஜர் வேல்யூவை கொடுத்துருக்கேன். இதே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எலனில் உள்ளே போயிட்டு இப்போ நான் வந்து முத்து அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்து ப்ளஸ் அப்படின்னு கொடுத்து பைலகம் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுங்கிறத பாருங்க, முத்து பைலகம்னு வந்திருக்கா. அப்போ 5 + 4 = 54 வரல. ஆனால் இதே 5 + 4 நான் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். என்ன ஆகுதுங்கிறத பாருங்க, இங்கேயும் ஸ்ட்ரிங் இங்கேயும் ஸ்ட்ரிங், ரெண்டையுமே இன்டீஜராக கொடுக்காம ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். டபுள் கோட்ஸில் கொடுத்தா ஸ்ட்ரிங் தானே, இப்படி ஸ்ட்ரிங்காக கொடுக்குறேன். 54 வருதா, அதுதான் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர். அப்போ இந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர், இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை வச்சிங்க அப்படின்னா, அப்படி ஸ்ட்ரிங் வேல்யூவை வச்ச உடனே அது நமக்கு வந்து கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டராக ஆக்ட் ஆகும். இந்த பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ்ஸுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் முன்னாடியும் பின்னாடியுமே நான் ஸ்ட்ரிங் வச்சுருந்தேன். இப்போ ஏதாவது ஒரு பக்கம் வச்சுருக்கிறேன், இந்த பக்கம் இன்டிஜர் வேல்யூ தான் இருக்குது, இந்த பக்கம் ஸ்ட்ரிங் வேல்யூ இருக்குது. இப்படி இருந்தாலே இது வந்து அடிஷன் ஆப்ரேட்டராக ஆக்ட் ஆகாது, ஒரு கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டராக ஆக்ட் ஆகும். அப்போ இது வந்து ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி. சரி, அப்போ ரெண்டு ஸ்பெஷாலிட்டி பார்த்துட்டோம். மூணாவது முக்கியமான ஸ்பெஷாலிட்டி, ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். அப்போ இம்யூட்டபிள்னா என்னங்க அர்த்தம்? சரி, இம்யூட்டபிள்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம போய் பார்ப்போம். நான் விக்ஷனரி திறந்து வச்சிருக்கிறேன். விக்ஷனரியில் இம்யூட்டபிள் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்குறேன். விக்ஷனரி அப்படிங்கிறது விக்கிபீடியாவோட டிக்ஷனரி, ஒரு ஃப்ரீ டிக்ஷனரி, ஆன்லைன் டிக்ஷனரி, நம்ம எப்போ வேணாலும் தமிழ்லையோ இல்லை இங்கிலீஷ்லையோ பார்த்துக்கலாம். சரி, இம்யூட்டபிள்னா என்ன அப்படின்னா, இம்யூட்டபிள்னா நிலையானது, மாறும் இயல்பற்றது, மாற்ற முடியாதது. சரி, இதுதான் இம்யூட்டபிள். மியூட்டபிள்னா மாற்ற முடியும்னு அர்த்தம், இம்யூட்டபிள்னா மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். அப்போ எதங்க மாற்ற முடியாது? அப்போ நான் வந்து இங்கே ஸ்ட்ரிங் S1 கொடுத்துட்டு முத்துன்னு கொடுத்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா S2 அப்படிங்கிறது முத்து இல்லை, S2ங்கிறது வந்து குமரன் அப்படின்னு நான் கொடுத்துக்கலாமா? அப்போ மாற்ற முடியுதே இந்த இடத்துல அப்படின்னா மாற்ற முடியுது. அப்போ ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறதுக்கான அர்த்தம் இங்கே வேல்யூ மாற்ற முடியாது அப்படிங்கிறது கிடையாது. ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்னா என்ன அர்த்தம்னா, மெமரியிலிருந்து மாற்ற முடியாது அப்படின்னு அர்த்தம். அதாவது நீங்கள் ஒரு தடவை ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ஸ்ட்ரிங் S1 = முத்து அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா இந்த S1 நான் போய் எடிட் பண்ணுறேன். S1 என்னன்னு எடிட் பண்ணுறேன், S1 = குமரன் அப்படின்னு எடிட் பண்ணுறேன். அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த இடத்துல எனக்கு இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இப்படி இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். இப்போ இங்கே நான் ஏற்கனவே கொடுத்துருக்கிற ஒரு அம்புக்குறி இருக்கான், அந்த S1 வந்து இப்போ முத்துவை பாயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி முத்துவை பாயிண்ட் பண்ணாமல் இப்போ S1 வந்து எதை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிரும் அப்படின்னா, இந்த இடத்துல நான் குமரன் ஒன்று கொடுத்துருக்கேன் இல்லையா, இப்போ எனக்கு குமரன் ஒரு ஸ்ட்ரிங் லிட்ரல் ஒன்று கிரியேட் ஆயிருக்குமா, இந்த இடத்துல குமரன் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்குமா. இந்த குமரன்கிறத எனக்கு இது பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது இப்படி பாயிண்ட் பண்ணாமல் இது வந்து இதை பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த முத்துங்கிற ஆப்ஜெக்ட் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு போயிடுவாங்க இந்த ஆப்ஜெக்ட்டை. அப்போ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இப்போ ரெஃபரன்ஸே கிடையாது. நீங்கள் ஒருவேளை கார்பேஜ் கலெக்ஷன் வீடியோவே நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இப்போ தான் கார்பேஜ் கலெக்டர் ஆக்ட் ஆகி இந்த ஆப்ஜெக்டை ரிமூவ் பண்ணும். அப்போ இப்போ நம்ம நினைக்கிற மாதிரி இந்த S1ங்கிறது உள்ளேயே போய் இந்த இடத்துல முத்துங்கிறத அழிச்சிட்டு குமரன் எழுதிடும் மெமரியில் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் S1 போய் குமரன் மாற்றினீங்கன்னா என்ன ஆகுனா, இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், பழைய ஆப்ஜெக்ட்டுக்கு உண்டான S1 ரெஃபரன்ஸ் விடுபட்டுரும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் இப்போ ரெடி ஃபார் கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். அதாவது ஒன்ஸ் வி கிரியேட், நான் இப்போ இதை இங்கிலீஷில் எழுதுறேன், பின்னாடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் வி கிரியேட் எ ஸ்ட்ரிங், இட் கேனாட் பி எடிட்டட். இஃப் வி எடிட் த ஸ்ட்ரிங் லிட்ரல் ஆர் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட், இஃப் எடிட் த ஸ்ட்ரிங் லிட்ரல் ஆர் நீங்கள் நியூ கீவேர்ட் போட்டு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணால், இட் கேனாட் பி எடிட்டட், எ நியூ ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஆர் லிட்ரல் வில் பி கிரியேட்டட். இப்போ நான் அந்த படத்தில் காமிச்சேன் இல்லையா, வில் பி கிரியேட்டட், அதான் வில் பி கிரியேட்டட். இதுதான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிறது. ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறது ஸ்ட்ரிங் இஸ் கான்ஸ்டன்ட்னு அர்த்தம் கிடையாது. அதுக்காக தான் நான் உங்ககிட்ட அந்த படத்தில் வரைஞ்சி காமிச்சேன். இப்படி மாற்றலாம், இப்படி மாற்றினீங்கன்னா உள்ளே மாறிடும் அப்படிங்கிறதான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். இது இந்த ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் படிக்கும்போது ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர் அந்த மாதிரியான கிளாஸஸ்லாம் படிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம பார்த்துருக்கிறது ஸ்ட்ரிங் கிளாஸோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது. 4 ஸ்பெஷாலிட்டி பார்த்துருக்கோம். ஒன்று ஸ்ட்ரிங் லிட்ரல், ஒன்று தனியாக கிரியேட் பண்ணலாம்.
கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டரா பிளஸ் ஆப்ரேட்டர் ஆக்ட் ஆகும், ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல், இந்த நாளையும் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரிங் கிளாஸில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, நம்ம அதை எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங் ரிலேட்டடான இன்டர்வியூ ப்ரோக்ராம்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்து தனித்தனியாக பார்ப்போம்.